அன்பர்களே, தமிழகத்தில் மக்களவை தேர்தல் வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி நடக்கிறது. இங்கு திமுக தலைமையிலான அணி, அதிமுக தலைமையிலான அணி, பாஜக தலைமையிலான அணி என்று மும்முனை போட்டி உள்ளது. சற்றும் சளைக்காமல் நாம் தமிழர் தம்பிகளும் களத்தில் உள்ளார்கள். இந்த தேர்தலில் பிஜேபி பெரும் நம்பிக்கையுடன் களத்தில் உள்ளது. தமிழகத்தில் பிஜேபி முத்திரை பதிக்கும் என்றே நம்பப்படுகிறது. பல தேசிய சேனல்களில் இருந்து நடத்திய கருத்து கணிப்புகளில் 15% மேல் வாக்குகளும் 3 முதல் 5 தொகுதிகள் வரையும் பாஜகவுக்கு கிடைக்கும் என்று கூறுகின்றன. பிரசாந்த் கிஷோர் போன்ற கள வல்லுநர்கள் 12% மேல் வாக்கு தமிழகத்தில் பாஜகவுக்கு கிடைக்கும் என்கிறார்கள். என் மக்கள் யாத்திரை மூலம் தமிழகத்தில் கள நிலவரத்தை மாற்றினார் அண்ணாமலை. எல்லா தொகுதிகளிலும் அவர் மேற்கொண்ட சுற்றுப்பயணம் ஒரு அலையை ஏற்படுத்தியது. மேலும் அடிப்படை பணியான பூத் கமிட்டி அமைக்கும் பணியும் தீவிரம் காட்டப்பட்டது. இப்படி ஒருபுறம் பூத் கமிட்டி உள்ளிட்ட அடிப்படை பணிகள் நடக்க, மறுபுறம் என் மண் என் மக்கள் யாத்திரை மூலமாக மக்கள் மத்தியில் எழுச்சியும் தொண்டர் மத்தியில் நம்பிக்கையும் ஏற்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் தேர்தல் அறிவிக்கப்பட்டது. பாஜகவுடன் தமிழ் மாநில காங்கிரஸ், பட்டாளி மக்கள் கட்சி, ஐஜேகே, புதிய நீத கட்சி, தேவநாதன் யாதவ், ஜான் பாண்டியன் கட்சிகளுடன் கூட்டணி அமைக்கப்பட்டன. இதில் பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் தவிர மற்ற கட்சிகள் தாமரை சின்னத்திலேயே போட்டியிடுகின்றார்கள். பல பிரபலங்கள் பாஜக கட்சியில் இணைகிறார்கள். சரத்குமார் கட்சியை பாஜகவில் இணைத்தார். செல்வாக்குமிக்க வேட்பாளர்கள் களம் இறக்கப்பட்டார்கள். இதையடுத்து பிரச்சாரம் களைகட்டியுள்ளது. அண்ணாமலை கோவையில் போட்டியிட்டாலும் பிற தொகுதிகளிலும் பிரச்சாரம் செய்து வருகிறார். வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர் போன்ற பகுதிகளில் அவர் பிரச்சாரத்துக்கு பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது. என் மண் என் மக்கள் யாத்திரையை விட அதிக வரவேற்பு தற்போது கிடைக்கிறது. கூட்டணி கட்சியினரும் திரளாக பங்கேற்கிறார்கள். தென் சென்னையில் தமிழிசை சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். வட சென்னை, மத்திய சென்னையும் தீவிர பிரச்சாரங்களில் உள்ளன. கோவையில் அண்ணாமலைக்காக வானதி ஸ்ரீனிவாசன் களமாடுகிறார். நீலகிரியை கைப்பற்றியே ஆவேன் என்று மத்திய அமைச்சர் முருகன் தீவிரமாக களத்தில் உள்ளார். வேட்புமனு தாக்கலே நீலகிரியில் களைகட்டியது. திருச்சியில் தினகரன், தென்காசியில் ஜான் பாண்டியனும், பெரம்பலூரில் பாரிவேந்தரும், வேலூரில் ஏசி சண்முகமும் தீவிரமாக களத்தில் உள்ளார்கள். நயினா நாகேந்திரன் நெல்லையில் வெற்றி கோட்டை நெருங்கிவிட்டதாகவே சொல்லுகிறார்கள். குமரியில் பொன்னார் தீவிரமாக களமாடி வருகிறார். ராதிகா சரத்குமாரும் சரத்குமாரும் விருதுநகரில் பம்பரமாக சுற்றி வருகிறார்கள். ஆளும் திமுக அதிமுகவுக்கு கிடைக்காத உணர்வு பூர்வமான வரவேற்பு பிஜேபி வேட்பாளர்களுக்கு கிடைத்து வருகிறது. பல இடங்களில் திமுக வேட்பாளர்கள் விரட்டப்படுகிறார்கள். அதிமுக வேட்பாளர்கள் கண்டுகொள்ளாமல் விடப்படுகிறார்கள். ஆனால் பாஜக வேட்பாளர்களுக்கு உணர்வு பூர்வமான வரவேற்பு கிடைத்து வருகிறது. கூட்டணி கட்சிகளுக்காக ஓபிஎஸ், தினகரன், வாசன் ஆகியோர் தீவிர பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். இனி அமித்ஷா, மோடி, யோகி ஆதித்யநாத் போன்றோர் பிரச்சாரம் செய்ய உள்ளார்கள். அவர்கள் பிரச்சாரம், ரோடு ஷோ, பொதுக்கூட்டங்கள் நடத்துகிறார்கள். இதற்கு பின்னர் களம் மீண்டும் மேலும் சூடுபிடிக்கும் என்றே நம்பப்படுகிறது. கள நிலவரத்தை பார்க்கும் போது, தற்போதைய கள நிலவரத்தை பார்க்கும் போது, தமிழகத்தில் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புகள் உண்மையாகும் என்றே தெரிகிறது. வரும் நாட்களில் களம் தீவிரமாகும் போது கருத்து கணிப்புகளுக்கு மேற்பட்ட அளவில் வாக்கு சதவிகிதமும் தொகுதிகளும் பெற வாய்ப்பிருப்பதாகவே அரசியல் நோக்கர்கள் கூறுகிறார்கள். தொடர்வோம். உங்கள் கிரீஷ்.